ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம எந்த நேரத்துக்கு எழுந்திரணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமுக்கு நம்ம அலாரம் செட் பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஆனால் நார்மல் டேஸில் கூட நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவோம், ஆனால் அலாரம் செட் பண்ணுற அன்றைக்கி தான் ஒரு தூக்கம் வரும் போகிறோங்க. அது ஹெவன்லி ஃபீலுங்க. அது நம்ம எழுந்திருக்கிறோமோ இல்லையோ அலாரம் நம்மளை எழுப்ப அடிக்கும். ஆனால் அலாரம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் எப்படி அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அது தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி காலையில் எழுந்திரிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. அதுதான் இன்னுக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்க்கணும், பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எயிட்டீன் செஞ்சுரியில் அமெரிக்கா, யூரோப், பிரிட்டிஷ் போன்ற நாடுகளில் வாழ்ந்த மக்கள்கிட்ட அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க அலாரம்ஸ்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் நூற்றுல ஒருத்தர்கிட்ட தான் அலாரம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அலாரம்ஸ்ன்றது ரொம்ப பெரிய டெக்னாலஜி. அண்ட் பர்டிகுலராக 1847 அலாரம்ஸோட பேட்டன் ரைட் பார்த்தீங்கன்னா யூரோப் கிட்ட இருந்தது. அதனால் அலாரம்ஸோட ப்ரைஸும் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. இந்த ப்ரைஸுக்கு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாததால் மக்கள் மத்தியில் அலாரம்ஸோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஆனாலும் மக்களுக்கு தங்களை சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்திருக்க ஒரு வழி தேவை. இங்கே தான் நாக்கோப்பர்ஸ் வந்தாங்க. யார் இந்த நாக்கோப்பர்ஸ் சொல்கிறேன்? 18th செஞ்சுரியிலலாம் அமெரிக்காவில் நாக்கோப்ன்ற வேர்டுக்கு ப்ரெக்னென்ட் ஆனதாக அர்த்தம். இருந்தாலும் இது காலப்போக்கில் 19th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் அண்ட் அயர்லாந்தில் வேறு மீனிங்கை தரக்கூடிய ஒரு வேர்டாக மாறிச்சு. நாக்கப்னா டயர்ட், அப்படி இல்லைன்னா கதவை தட்டுறதுன்னு அர்த்தம். இந்த நாக்கப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களும் இதை தான் செஞ்சாங்க. லேட் 70s இயர்லி மார்னிங்கில் எழுப்ப நாக்கப்பர்களுக்கு பே பண்ணுவாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அவங்க வீடுகளுக்கு போய் அவங்க வீட்டு கதவுகளை தட்டி அவங்கள எழுப்புறது தான் இவங்களுடைய வேலையாகவே இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கதவை தட்டுறவங்க அவங்களுடைய கஸ்டமர் வீட்டு கதவுகளை தட்டுவாங்க. ஆனால் அப்படி செய்கிறதால பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அது மட்டும் இல்லை, சில பேர்லாம் இதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு காசையே கொடுக்காமல் ஃப்ரீயாக எழுந்திருக்க ஹெல்ப் பண்ணிச்சு. இவங்களோட பிளானுக்கு பாம் வைக்கிற மாதிரி இந்த நாக்கப்பர்ஸும் ஒரு சூப்பரான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா, கிளைண்ட்ஸோட வீட்டு டோரை தட்டுறதுக்கு பதிலாக அவங்க விண்டோஸை தட்டினாங்க. அப்போ மட்டும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. டோர்ஸை வேகமாக தட்டினா தான் கேட்கும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், ரூம்ஸ்லாம் உள்ளே இருக்கும், சில சமயங்களில் மேலே இருக்கும். அதனால் இவங்க வேகமாக தட்டியே ஆகணும். அப்போ விண்டோஸை தட்டினா நெய்பர்ஸ் சேர்ந்துருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் ஏசிலாம் இருக்காது. அதனால் மோஸ்ட்லி எல்லாருடைய வீடுகளிலும் விண்டோஸ் பக்கத்தில் தான் பெட் இருக்கும். காற்று வர்றதுக்கும் சன்லைட்காகவும் தான் வச்சுருப்பாங்க. விண்டோஸ் பக்கத்துலேயே பெட்டு இருக்கிறதுனால இவங்க மெதுவாக தட்டினாலே கிளைண்ட்ஸ்லாம் எழுந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு எதை வச்சு எழுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நீளமான ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி விண்டோஸை தட்டினாங்க. ஆரம்ப காலங்களில் கிளைண்ட்ஸை எழுப்ப ஹேமர்ஸ் அண்ட் பட்டாணி ஷூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான விஷயங்களை இவங்களை தவிர வேறு யாராலையும் யோசிக்கவே முடியாது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம ஊரில் இருந்திருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்சில் தன், ஃப்ராங்கி தமிழா.